அண்ட் வெல்கம் டு உங்கள் விதிவிலக்காய்த்திகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். லாபம் மற்றும் நஷ்டம் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இன்றைக்கி தான் இதோட ஃபைனல் பார்ட். இன்றைக்கி வந்து இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பர்சன்டேஜ் டாபிக் வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாலிட்டி ப்ரீவியஸ் குவஷன் பேப்பரும் போட்டிருக்கோம், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லீடர்ஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 7 வருது, அது பற்றியும் போட்டுட்ருக்கோம், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கான டாபிக் வந்து போயிடலாம். கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட் மெத்தட், தொழில் தள்ளுபடி முறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெத்தட் 7 இதில் வந்து ரெண்டு ஃபார்மில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அப்புறம் அந்த ஃபார்மில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொடர் தள்ளுபடி மட்டும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தொடர் தள்ளுபடியோட சமமான தள்ளுபடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கப்புறமேட்டா சி பர்சன்டேஜ் கொடுத்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலா கூடயே இந்த பி வரையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 - C/100 அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குறித்த விலையை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே வந்து டி பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கே வந்து 1 - D/100 அப்படின்ட்டு இதே ஃபுல்லாக சி வரையும் போட்டுட்டு அப்புறம் இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இதை போட்டு இன்ட்டு 100% போகணும். இந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோ வந்து இப்படி இந்த உள்ளே கொடுத்துருக்காங்களா அந்த மெத்தடில் இருக்குது. இதோடு வந்து பார்த்திங்கன்னா -1 சொல்லி போட்டுரும், இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லி போடுறோம். எது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சமமான தள்ளுபடி கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி போடுறோம். அதுவே வந்து நம்ம குறித்த விலை விற்பனை விலையெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா தொடர் தள்ளுபடியும் கொடுத்துருந்தாங்க, சமமானது இல்லை அப்படின்னா இப்படி போட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சரி வாங்க ஃபார்முலாவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விலை ஈக்குவல் டு 1 - A/100 இன்ட்டு 1 - B/100 இன்ட்டு குறித்த விலை. இதை வந்து ஷார்ட்டாக போட்டிருக்கேன், விற்பனை விலைக்கும் குறித்த விலைக்கும், அவ்வளோதான். இது வந்து செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இது வந்து மார்க்டு ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1 - A/100 இன்ட்டு 1 - B/100 இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ். சரி வாங்க நெக்ஸ்ட் ஃபார்மில் பார்க்கலாம். சமமான தள்ளுபடி ஈக்குவல் டு, ஓகேவா, சமமான தள்ளுபடி ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் 1 - 1 - A/100 இன்ட்டு 1 - B/100 இன்ட்டு 1 - C/100 போட்டுட்டு கர்லி ப்ரேசஸ் போட்டு இன்ட்டு 100%. இதுதான் வந்து இது சமமான தள்ளுபடிக்கான ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து சம்ஸ்க்கு போயிடலாம். ஒரு மெத்தையின் குறித்த விலை வந்து பார்த்திங்கன்னா ₹7500. இதற்கு இரண்டு தொடர் தள்ளுபடி முறையே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% மற்றும் 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து குறித்த விலை கொடுத்துட்டாங்க, 2% கொடுக்குறாங்க, இது சமமான தள்ளுபடின்னு கொடுக்கல. அப்போ என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா தான். அப்போ வந்து நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குறித்த விலை வந்து 7500, அடுத்தது வந்து தள்ளுபடி வந்து 10, அடுத்த தள்ளுபடி வந்து 20. இதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு விற்பனை விலை வந்து கேட்குறாங்க. இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிடணும். விற்பனை விலை ஈக்குவல் டு ப்ராக்கெட் 1 - A/100 ப்ராக்கெட் 1 - B/100 ப்ராக்கெட் இன்ட்டு குறித்த விலை. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1 - A/100 இன்ட்டு 1 - B/100 இன்ட்டு மார்க் ப்ரைஸ். இப்போ வந்து இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு வந்து 10%, பிக்கு வந்து 20%, இதுக்கு வந்து 7500 கொடுத்துருக்காங்க. அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 0 - 0 கேன்சல் பண்ணிக்கோங்க, இந்த 0 - 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த 10 வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க, ஓகேவா. இந்த மாதிரி இங்கே வந்து 10 இருக்கும், இங்கேயும் 10 இருக்கும், மேலே மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து இப்போ வந்து 9 ஆகிடும், இங்கே வந்து 8 ஆகிடும், ஓகேவா. இந்த 0 - 0 இங்கே கேன்சல் ஆகிட போகுது. இப்போ வந்து இந்த பார்ட்டுக்கு வந்துடுவோம், அதாவது 9 - 8 - 75 அப்படின்னு சொல்லி வந்துடுவோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72 - 75 பண்ணிங்கன்னா 0 - 36 வரும். மறுபடியும் வந்து 14 - 49 - 15 வரும். இப்போ வந்து இப்படி இருந்துதான்
5400 ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் பண்ணிட்டோம், ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் பண்ணிட்டோம். இந்த இடத்துல 10 அப்படியே தான் இருக்கும், இந்த இடத்துலையும் 10 அப்படியே தான் இருக்கும். இதே இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம், அப்போ இங்கே வந்து என்ன ஆகும், மேலே வந்து 1 இருக்குல்ல, அந்த இடத்துல 10 - 1/10, இங்கேயும் ஒரு 10 இருக்கும். இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடுது. இப்போ இதை ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா 9 வரப்போகுது, இந்த இதை பண்ணிங்கன்னா 8 வரப்போகுது, இது 75 இருக்குது. இப்போ இதை தான் நம்ம வந்து இன்ட்டு பண்ணி 72 வச்சுருந்தோம். இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு இதான ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரி, வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். செகண்ட் சம் வந்து என்னென்னா, ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே. ஒரு பொருள் வந்து 2 தொடர் தள்ளுபடி கொடுத்துட்றாங்க, 25 மற்றும் 20 எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. சமமான தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ரெண்டாவது மெத்தட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. சமமான தள்ளுபடி ஃபார்முலா என்ன அப்படின்னா, சமமான தள்ளுபடி ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ் 1 - (a/100) × 1 - (b/100) அப்புறம் ஒரு கர்லி பிரேசஸ் × 100%. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க, இதுக்கான வேல்யூ வந்து 20 கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 100 வந்து அங்கே பண்ணோம்ல 10, அதேமாதிரி தான் இந்த 100 இந்த 100 மேலே இட்டுட்டு போயிட்டு இப்படி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து இப்படி ஆகிடும். ஓகேவா, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 75 வரும். இதை மைனஸ் பண்ணுங்கள், 80 வருமா. அதான் அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் பண்ணுறோம், இதை வந்து 5 டேபிளால் அடிக்கிறோம். அடித்தோன்னா என்ன வரும், 20 வரும், இங்கே 15 வரும். ஓகேவா, மறுபடியும் வந்து 5 டேபிள் அடித்தோன்னா இங்கே 4, இங்கே 3 இருக்கும். அந்த ஸ்டெப்போடு நிறுத்திடுங்க. அதே வந்து இங்கே அடித்தோன்னா 0 0 கேன்சல் ஆகிடும், 2 டேபிள் அடிக்கணும், 4/5 வந்துடும். இந்த ஸ்டெப்பை தான் இங்கே போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக போட்டிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து மல்டிப்ளிகேஷன் தானே, அப்போ இன்ட்டு பண்ணிக்கலாம். மேலேயும் கீயும் இன்ட்டு பண்ணிங்கன்னா மேலே 12, கீயை வந்து 20 அப்படின்னு சொல்லி வரும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த 20 மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. 20 - 12/20 இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். இதோ இந்த ஸ்டெப் வந்துடும். மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 வரும். அதை இங்கே போட்டுக்கோங்க. கீயை 20 வந்து அப்படியே சப்ஸ்டியூட் அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து இப்போ 100 இருக்குது. இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிட்டு 2 டேபிளில் 10 வந்து 5 டைம்ஸ் போகும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 40%. அப்போ நமக்கு சமமான தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40%. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறோன்னா இதை வந்து அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 100 மேலே தூக்கிட்டு போயிடுறோம். தூக்கிட்டு போயிட்டு இதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம், இதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும், ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னே இந்தமாரி ஸ்டெப் வருது. இதை ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ சப்போஸ் வந்து இந்த சம்லேயே கூட வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ மட்டும் கொடுக்கலை அப்படின்னா இதை ஓலாக வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. கொடுத்ததெல்லாம் இந்த பக்கம் இருக்கட்டும், கொடுத்ததெல்லாம் இந்த பக்கம் இருந்துட்டு இப்போ இந்த 1 மட்டும் அப்புறமேட்டே எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 வந்து எடுத்துகிட்டு ஏ மட்டும் இருக்கும் தனியாக, அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க, அவ்வளோதான். அதேமாரி பிகார் இருக்கட்டும், இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது கொடுக்கலைன்னா இதை வந்து கீழே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சரி, வாங்க 3வது சம் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு, இது வந்து இந்த மாடலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது பொருட்களை விற்கும் பொழுது அவர் 1 கிலோ இடைக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 950 கிராம் இடையை பயன்படுத்தினார் எனில் அவர் அடையும் லாப சதவீதம் காண்க. அவர் வந்து 1000, அதாவது 1 கிலோ அப்படின்றது 1000 கிராம் இல்லையா, அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 1 கிலோவுக்கு வந்து அவர் ஏமாற்றி 950 கிராமுக்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு தனி ஃபார்முலா இருக்குது, இது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
லாப சதவீதம் ஈக்குவல் டு உண்மை அளவு மைனஸ் தவறான அளவு பை தவறான அளவு இன்டூ 100%. இந்தமாரி வியாபாரி ஏமாற்றிட்டாரு, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உண்மையானது, இது வந்து இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ மைனஸ் ஃபால்ஸ் வேல்யூன்னு சொல்லலாம், இல்லை ராங் வேல்யூ பை ஃபால்ஸ் வேல்யூன்னு சொல்லலாம், இல்லை ராங் வேல்யூ எனி திங் இது வேணால் சொல்லலாம். அப்போ வந்து ட்ரூ வேல்யூ மைனஸ் ஃபால்ஸ் வேல்யூ பை ஃபால்ஸ் வேல்யூ இன்ட்டு 100% வந்து நமக்கு இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, வந்து உங்களுக்கு ட்ரூ வேல்யூ தெரியும், ட்ரூ வேல்யூ வந்து 1000, ஃபால்ஸ் வேல்யூ வந்து 950, மறுபடியும் 950. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறீங்க, 1000 × 950 மைனஸ் பண்ணால் 50 கிடைக்கும், அதாவது இங்கே வச்சுக்கோங்க 50 கிடைக்கும், இங்கே வந்து 950 இருக்கும். இதை வந்து ஃபர்தராக சால்வ் பண்ணும், அவ்வளோதான். இப்போ வந்து 15 இருந்திருக்கும், 1000 இப்படி தானே இருந்திருக்கும். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 50 கிடச்சிருக்கும். ஸோ 50 மட்டும் போட்டுக்கோங்க, மேலே 50, கீழே 950, இங்கே வந்து ஒரு 100 இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க, எப்படி வேணால் பண்ணிக்கலாம், இதுவும் இதுவும் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் 5 டேபிளில் நீங்கள் அடிச்சிங்கன்னா அப்படின்னா இது வந்து 9 டைம்ஸ் போகும். ஓகேவா? சாரி, இது வந்து 10 டைம்ஸ் போகும், இது வந்து 19 வரும். ஓகே, அப்போ வந்து 100/19 இருக்கும் கடைசியாக, 100/19. இதை வந்து அப்படியே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கொடுக்கல, அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பண்ண வேண்டியதான். இப்போ 100 போட்டுக்கோங்க, 19 போட்டுக்கோங்க, 5 டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 95 வரும். ஸோ நமக்கு 5 ரிமைண்டர் ஆகுது. அப்போ 5/19%. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 5/19% தான் ஆன்சர். அப்போ அதை போட்டுக்கலாம். அது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது, அதான் கரெக்ட் ஆன்சர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி.